நம்ம smileytrips.com ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூம் ஓபன் பண்ணிரலாம். For more details visit smileytrips.com. சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. அதாவது ஒரு விஷயம் நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் தாண்டி அவர் எதற்காக அதை பண்ணார் அப்படிங்கறது அவருக்கு தான் வெளிச்சம். அது அவருக்கு எதனால 106 நாளும் அவர் அப்படி பண்ணாருங்கிறது அவருக்கு வெளிச்சம். அது அவருடைய விளம்பரத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்கோ அவர் பண்ணியிருந்தாலும் கூட அது வெற்றியாகவே கன்வெர்ட் ஆகும்போது, அது வெற்றினா அதை வெற்றியாக நான் சொல்லலை, ட்ரோஃபியாக அது ஒரு அங்கீகாரமாக அது கன்வெர்ட் ஆகும்போது சொசைட்டியில் இப்படியான விஷயத்துக்கு வெற்றி கிடைக்குமா, அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் நடந்துருமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு உள்ளே இருந்தது. அதை நான் உள்ளே நான் பதிவு பண்ணேன். அதே மனநிலையில் தான் இப்பயும் இருக்கிறேன். அப்படி ஆயிடுமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்படி இல்லை, அந்த வெற்றி வெற்றி அல்ல, அறம்தான் வென்றதுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மேடையிலையுமே திரு கமல் அவர்கள், பெரிதும் மதிக்கக்கூடிய திரு கமல் அவர்கள் சொன்னார், அறமே வெல்லும்னு சொல்லிட்டு என் தோளில் கை போட்டு அவர் சொன்னார். என் பக்கம் வந்து நின்றார். அவர் என் பக்கம் வந்து நிற்கலை, அறத்தின் பக்கம் நின்றார். ஓகே. ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இது வந்து டிரான்ஸ்லேட் ஆகலை. ஸோ இந்த ட்ராஃபிக்கும் மக்கள் சப்போர்ட்டுக்கும் மக்கள் வாக்குக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு. நான் ஓட்டு போடுறவன் என்னை பிடிச்சாதானே போடுவான், அது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். என்ன பிடிக்கலனா அவன் எதுக்கு ஓட்டு போட போகிறான்? எனக்கு ஹாட்ஸ்டாரில் எனக்கு வந்து ஓட்டின் விழுக்காடு 69% 100%. அப்போ அந்த 100%க்கு 69% எனக்கு மட்டும் ஓட்டு போட்டிருக்கவங்க யோசிக்காமல் போட்டிருப்பாங்க. இல்லை வாக்கு மட்டுமே இதை தீர்மானிக்குமா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு புத்தகம் விற்கிது அப்படின்னா, அங்கே ஒரு கடையில் திருக்குறளும் விற்கும் ஆபாச புத்தகமும் விற்கிது அப்படின்னா ஆபாச புத்தகம் தான் அதிக அளவுக்கு விற்பனை ஆகும். அதுக்காக வந்து ஆபாச புத்தகம் தான் திருக்குறளை விட சிறந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை. அப்போ வாக்கு மட்டுமே தீர்மானிக்காம. ஓகே அதுதான் நான் சொல்கிறேன்ல, இதை வந்து டேமேஜ் ஆனதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இது வந்து ஒரு சில பர்டிகுலர் அந்த அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணுறாங்களே அவங்களோட வேலையாக மட்டும்தான் பார்க்குறேன். நான் ஏன் இதை சொன்னேன்னா வாக்கு தான் அதிகமாக நீங்கள் தீர்மானிச்சுன்னு சொன்னீங்க, வாக்கு மட்டுமே நம்ம வச்சு. அதான் நான் சொல்கிறேன். கமலஹாசன் சார் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாரு, இங்க வந்து ஒழுக்கத்தோட நீங்க எவ்வளவு நடந்துக்கிறீங்களோ அதுதான் வந்து இந்த சமூகத்துக்கு நல்லதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. ஸோ அதை வச்சுதான் அதே கமல் சாரு அந்த கிளைமேக்ஸ்ல ஸ்டேஜ்ல சொன்னாரு, சிவின் மூணாவது இடத்துல இருக்காங்க ஏன்னா அவருக்கு நீங்கள் வாக்களிக்க தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்னாலும் சொல்லாட்டியும் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு தான் தீர்மானிக்குது. ஏன் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்குமே சரி வாக்கு தான் தீர்மானிக்குது. ஒருத்தங்க வந்து வாக்குன்றது எதுக்கு, நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் அவங்களுக்கு உண்மையாக பிடிச்சி போய் தான் அது வாக்காக மாறுது. ஸோ நம்மளை பற்றி ஒருத்தர் நல்லா யோசிக்க போய், நம்மளை பற்றி ஒருத்தனோட உண்மையான முகம் நம்மளை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு தெரிய போய் தானே அவன் வாக்காக போடுறான். ஸோ வாக்குன்னா என்னென்னா நீ பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கான பிரதிபலனோட வெளிப்பாடு தான் அந்த வாக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அறமே வெல்லும்னு சொன்னார், அறமே வெல்லும்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் நின்னார். 14 வாரங்கள் 15 வாரங்கள் தொடர்ச்சியாக அறத்தின் பக்கம் நின்றார். அவர் வந்து பேசிய வார்த்தைகள் எல்லாமே தெரியும். ஸோ அதை நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். பிக்பாஸ் மேடையில் அறத்தை தேடுவதை அந்தளவு நான் வந்து அதை ஏற்புடையதை நான் பார்க்கல. பிகாஸ் அறம் சரி அப்படியே நீங்கள் பார்த்தா கூட அறம்னா என்னது? உண்மை. அந்த உண்மை எங்கேருந்து வருது? மக்கள்கிட்டருந்து வருது. நண்பர் விக்ரமன் என்ன சொன்னார்? அறம் வெல்லுன்னாரு. கமல் சார் ஃபைனல் என்ன சொன்னார்? அறமே வென்றது அப்படின்னாரு. அப்போ பிக்பாஸ் கமல் சார் சொன்னதும் விக்ரம் சொன்னதும் உண்மைதான். டைட்டில் எனக்கு கிடச்சிச்சு, அறம் வென்றுச்சு. ஓகே தானே. அறத்தை நம்ம பிக்பாஸ் மேடையில் தேட முடியாது அப்படின்றது தான் என்னுடைய ப்ராப்பரான ப்ரொபகண்டா. அறத்தை நம்ம தேடத்துக்கு நிறைய மேடைகள் இருக்குது, அரசியல் மேடைகள் இருக்குது, மக்களுக்கான மேடைகள் இருக்குது. பிக்பாஸ் அப்படின்றது ஒரு லைஃப், LIFE லைஃப் ரியாலிட்டி ஷோ. 106 நாள் நீ எப்படி இருக்க அப்படி நம்ம அறத்தின் வழி அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம நடக்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு டாஸ்க்லையும் ஐயப்பனை பற்றி அசீமே சிறந்தவன், அசீம் பற்றி ஐயப்பனையே சிறந்தவன் சொல்லும் போது உங்கள் நெகட்டிவ்ஸை சொல்லி தான் உங்களோட நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். அப்போ அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அறத்தை நம்ம நாட முடியாது, அறத்தை வந்து நம்ம வெளியே அரசியல் மேடைகளில் தான் நாட முடியும். அது தேவையான இடங்களில் கோவப்படணும் தானே, அது இயல்பாக வரும்போது கோவத்தை காட்டணும். தேவையில்லாத இடங்களில் வலியை திணிக்கக்கூடாது. அப்படி வலியை திணிச்சா எனக்கு அது ஒவ்வாது, எனக்கு அலர்ஜி அது. அதனால் நான் எப்படி இருந்தனோ அப்படி இருந்தேன். அதை நீங்கள் காம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காம், நான் அதை அறம்னு சொல்கிறேன். நான் வெளி உலகத்தில் வந்து அவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக ரியாக்ட் பண்ணுற ஆள் இல்லை, ஏன்னா எனக்கு அந்தளவு வந்து ரொம்ப பெரிய சர்க்கிள் கிடையாது, அதனால் நான் ரியாக்ட் பண்ணல. பட் நான் உள்ளுக்குள்ளே போனோன்னா திடீர்னு நான் ஒரு 20 பேரோட சேர்ந்து 21 பேராக இருக்கும் போது அவங்களோட கருத்தியல் ரீதியும் அவங்களோட கோட்பாடுகள் அவங்களோட ஐடியாலஜி வேறு,
அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு ஐடியாலஜி இருக்கும், என் கோட்பாடுகள் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் எனக்கும் அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அதிகமாகவே இருக்கனால எனக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண தெரியாமல் நான் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ரியாக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னடா அது இப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்லி சாரியும் கேட்டிருக்கேன். அது எங்கள் வீட்டில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இவன் இவ்வளோ கோவப்பட மாட்டானே, இவன் வெளியே சாதுவாளாக இருப்பான், இவ்வளோ கோவம். நிறைய தாய்மார்கள், எளிய தாய்மார்கள் கிராமங்கள்ல இருந்து அவங்க பேசுகிறாங்க, அவங்க அன்பாக தங்கம்னு கூப்பிட்றாங்க. அப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறாங்க, ஒரு கை உடைஞ்ச சகோதரி ஒருத்தங்க வந்து கீழே விழுந்து கை உடைஞ்சிருச்சு, அவங்க வந்து ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போது இவங்கெல்லாம் பார்க்கும்போது, இதையெல்லாம் பார்க்குற போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எளிய மக்களிடம் போய் நான் சேர்ந்துருக்கிறேன், சாதாரண மக்களிடம் போய் சேர்ந்துருக்கிறேன், வீடுகளுக்கு போய் சேர்ந்துருக்கிறேன், எங்கள் வீட்டு பையன் அப்படிங்கிற விஷயத்த நான் கொண்டு போய் சேர்த்துருக்குறேன். இது என்னோடய வெற்றி அல்ல, நான் பேசிய விஷயத்துக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் கிடைத்த வெற்றி. இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த வெற்றி, அறத்துக்கு கிடைத்த வெற்றி. என்னுடைய ஒரிஜினல் நேம் அசீம்ன்றது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும். நான் சீரியல் பண்ணும்போது இது வந்து விஜய் டிவியில் பகல்நிலையோட ஹீரோடா, கடைக்குடி சிங்கம் ஹீரோடான்னு தெரியுமே தவிர அசீம் அப்படின்ற பேர் ரொம்ப பரிச்சயமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு தாய்மார்களும் ஒரு ஒரு நம்மளுடைய தமிழ் மக்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் அசீம் அப்படின்ற பேர் தெரியுதுன்னா அதுக்கு நானும் ரொம்ப ஹாப்பி, எங்கள் வீட்லேயும் ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்கள் என் கூட ஹவுஸில் இருக்கீங்கன்னா இந்த செக்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் என்னை பார்ப்பீங்க. இதுலேருந்து நான் உங்களை அந்த ரூம் போனேன்னா நீங்கள் என்னன்றது பார்க்க முடியாது. ஆனால் வெளியே வந்து ஒன் ஹவர் பார்க்குற ஒரு ஒரு ஆடியன்ஸும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் இங்கே சண்டை பிடிச்சிட்டு போய் அந்த இடத்துல நான் போய் என்ன செய்யறேன்னு அவங்க பார்க்குறாங்க, அங்கேருந்து இந்த ரூமில் போய் என்ன செய்யறேன்னு பார்க்குறாங்க. ஸோ தேர் வெரி கிளியர். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, இவன் நடிக்கலடா, இவன் மனசில் இருக்கிறது பட்டுன்னு பேசிடறான், அவன் கோவப்படுறானே தவிர அவனும் மோசக்காரன்லாம் கிடையாது, அவன் பட்டுன்னு பேசிடுறான், அவன் அவனை தான் இருக்கான், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஓட்டு போடுறான். ப்ளஸ் இதெல்லாம் நடக்கிற விமர்சனங்கிறது இருக்கும்ல, அது கண்டிப்பாக இருக்கும். நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, ஆர்கனைஸ்டு ட்ரோலிங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதனால் அதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தவன் தான், பார்த்துட்டு தான் உள்ளே போனேன். எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னை ஒரு துளி கூட அது பாதிக்கலை. ஆக்சுவலாக விமர்சனங்கள் அப்படின்றதுனாலே நான் தான் நான் உள்ளே இருக்கும்போது சொல்லியிருப்பேன், உன்னை நோக்கி சுமத்தப்படும் விமர்சனங்கள் வெறும் சொற்கள் தானே தவிர உன்னை தாக்கும் கற்கள் அல்ல. அந்த கற்களை என்னுடைய படிக்கல்லாக பயன்படுத்தி நான் என்னுடைய வெற்றிடத்தை சென்றடைவேன் அப்படின்றத என்னுடைய இலக்கிய நோக்கம். அந்த விமர்சனங்களை நான் பெருசாகவே யோசிக்கல. கற்கள்ன்றதை தாண்டி சேறு சகதியமாக உங்கள் மேலே அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை வந்து பெரிய நெகட்டிவிட்டியாகவே நான் பார்க்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அது மட்டும் தான் ஒரு உலகமாக இருந்துச்சு. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய ஸ்கிரிப்ட் கேட்குறேன், சூப்பர் சூப்பர் விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு அந்த நெகட்டிவிட்டிஸ் பார்க்க எனக்கு உண்மையிலே டைம் இல்லை. ஆனால் அப்பப்போ உனது நியூஸ் ஃபீட்ஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் வரும்போதெல்லாம் நம்ம பார்க்கும் போதில் ஓ இப்படிலாம் பேசுகிறாங்களா அப்படின்னு தான் தோணுமே தவிர நான் அதை வந்து நான் நெகட்டிவாகவே அதை பார்க்கலாம். கடந்த 5 சீசன்லேயும் வெற்றி பெற்றவங்கள் மீது இவ்வளோ அளவுக்கு விமர்சனங்கள் இல்லை. இந்த சீசனில் வந்து உங்கள் மேலே வந்து விமர்சனங்கள் வந்து அதிக அளவு இருந்ததை பார்க்க முடியுது. இது வந்து நெகட்டிவாக தெரியலையா உங்களுக்கு? ஏன்னா பிகாஸ் அதை பற்றி மட்டும் தான் அவங்களால பேச முடியும். என் கோவத்தை பற்றி தான் அவங்களால பேச முடியுமே தவிர வேற நெகட்டிவ்ஸ்ன்னு என் எதுவுமே சொல்லவே முடியாது. வேற நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போ நான் சமீபத்தில் பார்த்தேங்க, எஸ் ஐ வாண்ட் ஹர் அப்யூஸ் பண்ணுறான், அசீம் அப்யூஸ் பண்ணுறான்றாங்க. நான் என்ன அப்யூஸ் பண்ணுறேன்னு என்ற சொன்னாங்கன்னா ஓ இதான் அப்யூஸா அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு அதுக்கான விடை இன்னுமே தெரியல. நானாக தான் இருந்தேன், ஏன்னா அங்கே 2 நாளைக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நடிகன் கூட நடிக்க முடியாது, 106 நாளுக்கு மேலே நடிக்க முடியாது. அப்படியே அவங்க நடித்தாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ப்ராக்டிஸ் ஆனவங்களாக இருப்பாங்க. எனக்கு அந்த தேவையும் இல்லை, ஏன்னா இந்த ஷோ வந்து நான் ஒரு சீசன் கூட ஒரு எபிசோட் கூட பார்த்தது கிடையாது. ஸோ இதில் இப்படி நடிக்கணும், இப்படி இருந்தால் இதில் வந்து ஒரு இது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இதுவோ எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட் உள்ளே வந்தவங்கலாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் வந்ததுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க. பட் அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை, பிஆர் கூட நான் வைக்கல, அது நிறைய பேர் வச்சுருக்காங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லாருக்குமே அது இருந்தாங்க, அது கூட நான் பண்ணல. எனக்கு இங்கே வந்து தான் இன்ஸ்டாகிராம் வந்து கொலாபரேஷன் பண்ணுறதுனா என்னென்னு எனக்கு தெரியும். ஓகே, அப்போவும் சொல்லிட்டு இருந்தேன் நான், இது கூட இவ்வளோ இப்படி தாங்க நாங்கள் பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்கே கொஞ்சம் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம், அதனால் எனக்கு அந்த தேவை இல்லை. நம்ம போய் நான் போனதே அதுக்கு தான், நான் என் பர்பஸே நான் யாருன்னு காட்டணும், நான் என் சொல்லும் செயலும் என்னங்கிறத சொல்லணும், அதை நான் வந்து வெளிக்காட்டணுங்கிறது தான் என்னுடைய பர்பஸ். நான் அப்படி இல்லாமல் இருந்து நடிச்சுட்டு வந்துட்டு வெளியில் அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருமே, வெளியில் ஒருவேளை நான் நடிச்சுட்டு வந்திருந்தா நான் இங்கே தான் இயங்க போகிறேன். நான் ஒரு நடிகன் கிடையாது, நான் மக்கள் களத்தில் நிற்கிறவன், மக்களோட வந்து தினமும் உரையாடக்கூடியவன், மக்கள் போராட்டங்களில் நிற்கிறவன். அப்போது இங்கே அங்கே ஒரு மாதிரி இருந்துட்டு இங்கே வந்துருந்தா ஒரு நாளில் நீங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டிங்களா? ஆ, அப்போ எனக்கு என்ன பர்பஸ் இருக்குது, என்ன தேவை இருக்குது அங்கே இருக்கிறது? நான் சரியாக இருக்கணும் அப்படின்னா நான் சரியாக தான் இருந்திருக்கேன், எந்த இடத்துல கோவப்படணுமோ கோவப்பட்டிருக்கேன். ஏன்னா பிக் பாஸ் வீடு வந்து
அது ஒரு வந்து சமூக ஊடகம். அந்த இடத்துல நான் அப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா கமல் சார் சொல்லுவார், நீங்கள் இதை வந்து இந்த இதுவை வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நான் இந்த புத்தகங்கள்லாம் கூட வந்து நான் சஜஷன் பண்ணுறது இந்த சமூகத்துக்கு இந்த 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 ஷோவை பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அதை தாண்டி அவருக்குள்ளே இருக்கிற அந்த சமூக பொறுப்பு உங்களுக்கு கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சோ, சிறுவர்கள் பார்க்குறாங்க, இன்னும் வந்து பெண்கள் நிறைய பார்க்குறாங்க, இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? நீங்கள் சொல்கிறீங்கள, நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் அந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்லைட் பண்ணி போகும்போது பீச்சில் வந்து ஓப்பனாக ஃபுல்லாக இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணை போய் கேட்குறாங்க, அந்த பொண்ணு ஐ திங்க் ஒரு 8th 9th படிக்கும், பிக் பாஸ் பார்ப்பீங்களா, யாரை பிடிக்கும், எனக்கு அசீம் அண்ணா ரொம்ப பிடிக்கும்னு. ஒரு அக்கா வடை சுட்டுட்ருக்காங்க, ஒரு அக்கா அவங்க சொல்கிறாங்க எனக்கு அசீம் தான் பிடிக்கும். ஏன் பிடிக்குது? அவர் தான் கோவப்படுறாரு, கோவம் தான் படுவான், என்ன பண்ண சொல்கிற வேற, நீ அந்த வீட்டில் போய் சன்னியாசியாக இருக்குவான் போனாம, இல்லை இல்லை ஏண்டா நான் தான் நான் உள்ளுக்குள்ளே கேட்பேன். ஓகே, நீ ஒரு பிரச்சனை பண்ணுற, கோவப்பட்டால் ஏன் கோவப்படுறான்னு கேட்குற, அமைதியாக இருந்தால் என்னடா கதிர் மாதிரி அமைதியாகவே இருக்கான், எவ்வளோ பிரச்சனை இருந்தால் அமைதியாக இருக்கான்ற, கோவப்பட்டு பேசாமல் போனால் பற்றியா, கோவப்பட்டு எவ்வளோ அரடியூடாக பேசாமல் போகிறான்றாங்க. கோவப்பட்டு நம்ம திருப்பி வந்து பேசணுன்னு வைங்க, நான் அவன் நேத்தான் கோவப்பட்டான் உடனே வந்து பேசிட்டான் அப்படின்வாங்க. அப்போது நம்ம எப்படி தான் இருக்கணும்னு இவங்க வேணால் புக் எழுதி கொடுத்தான்னு வைங்களேன், அந்த புக்கை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஓகேப்பா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்லாம் வரைமுறையே கிடையாதுங்க, நீங்க நீங்களா இருக்கணும் அவ்வளவுதான். நம்ம smileytrips.com franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூம் ஓபன் பண்ணிரலாம். For more details visit smileytrips.com. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது Supreme Mobiles தான் கண்ணு.